நாம நம்ம லைஃப்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்டிருப்போம். அதுல எல்லாமே உண்மையா இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் மற்றவங்களோட நல்லதுக்காகவும் சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம கேட்குற அப்புறம் படிக்கிற சில இன்ஃபர்மேஷன் கட்டுக்கதையா கூட இருக்கலாம். இப்படி நம்ம டெய்லி லைஃப்ல கேட்குற சில விஷயங்கள் கட்டுக்கதையா இல்லை உண்மையானதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வரப்போறது கேரட். அதாவது கேரட் சாப்பிட்றதுனால நம்மளால இரவு நேரத்தில் தெளிவாக பார்க்க முடியும். இது ஒரு கட்டுக்கதை. நம்ம டெய்லி சாப்பிட்ற கேரட்டில் விட்டமின் ஏ ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இது நம்மளோட கண் பார்வை இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் நைட் நேரத்தில் பார்க்குற சக்தியை நமக்கு தராது. 1940 பிரிட்டிஷ் ஏர்ஃபோர்ஸ் ஒரு வித்தியாசமான ரேடாரை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அந்த சண்டேல ஜெர்மன் பிளேன்ஸை பிரிட்டிஷ்காரங்க ஃபுல்லாகவே நைட் நேரத்தில் தான் தாக்குனாங்க. அதாவது அவங்க அழிச்ச 20 பிளேனில் 19 பிளேனை நைட்டில் தான் அழிச்சாங்க. இந்த ரேடாரை கண்டுபிடிச்சதை சீக்கிரட்டாக வச்சிருக்கணுங்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க மீடியா கிட்ட நாங்கள் எங்களோட பைலட்ஸ் கிட்ட ரொம்ப கேரட் சாப்பிட சொன்னதுனால தான் அவங்களுக்கு நைட்டில் பார்க்குற சக்தி கிடைச்சதுன்னு, இதனால தான் நாங்கள் நைட்லேயும் துல்லியமாக டார்கெட் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க யூஸ் பண்ணது ரேடாரை. டைமண்டுங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஜெம் ஸ்டோனே கிடையாது. இது உண்மைதான். என்னதான் டைமண்ட் ஒரு காஸ்ட்லியான பொருளாக இருந்தாலும் இது நம்ம பூமியில் கிடைக்கிற ஒரு ரேரான ஜெம் ஸ்டோன் சொன்னால் அது கண்டிப்பாக உண்மை இல்லை. ஏன்னா இதை விட காஸ்ட்லியாகவும் ரேராகவும் இருக்கிற ஒரு ஜெம் ஸ்டோன் இருக்குது. அதோட பேர் பெய்னட் ஜெம் ஸ்டோன். இது பார்க்குறதுக்கு அழகாகவும் உங்களோட பர்ஸில் இருக்கிற மொத்த பணத்தையும் காலி பண்ணுறதாகவும் இருக்கும். அதாவது ஒரு கேரட் ஸ்டோனோட விலை $60,000. அதாவது நம்ம இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 45 லட்சம். நம்ம பூமியை சுற்றுற நிலாவோட இன்னொரு பகுதி எப்பவும் இருட்டாக தான் இருக்கும். இது ஒரு கட்டுக்கதை. ஏன்னா நிலா நம்ம பூமியோட டைடலில் ஆக்காக இருக்கும். இதுக்கு மீனிங் என்னன்னா நம்மளால பூமியில இருந்து நிலாவோட இன்னொரு பகுதியை பார்க்கவே முடியாது. இதனால நிலவுல எந்த விதமான பெர்மனண்டான இருள் பகுதி கிடையவே கிடையாது. கிளீனெக்ஸை ஒரிஜினலாக டிசைன் பண்ணது கேஸ் மாஸ்க்காக தான். இது 100% உண்மை. கிம்பர்லி கிளார்க்குங்கிற கம்பெனி காட்டன் பேப்பரை ஒரிஜினலாக டிசைன் பண்ணது கேஸ் மாஸ்கில் ஃபில்டராக யூஸ் பண்ணுறது தான். அப்புறம் 1924 கிளீனெக்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸை அமெரிக்காவில் விற்க ஆரம்பித்தாங்க. அதாவது மேக்கப் ரிமூவ் பண்ணுற கிளாத்தாகவும் சாஃப்ட் டிஷ்யூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் விற்றாங்க. சாக்லேட் சாப்பிட்றது உடம்புக்கு கேடு. இதில் பாதி தான் உண்மை. சாக்லேட்டை அதிக அளவு சாப்பிட்றது, அதாவது எந்த ஒரு பொருளையும் அதிக அளவு சாப்பிட்டா கண்டிப்பாக அது நம்ம உடம்புக்கு கெட்டது தான். அது மாதிரி தான் நம்ம கம்மியான அளவு சாக்லேட் சாப்பிட்டா அது உடம்புக்கு நல்லது. இது எல்லா விதமான சாக்லேட்டுக்கும் பொருந்தாது. அதாவது டார்க் சாக்லேட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் மினரல்ஸும் இருக்குது. நம்ம வீக் டேஸில் விட்ட தூக்கத்தை மொத்தமாக வீக்கெண்டில் சரி கட்டிடலாம். இது முழுக்க முழுக்க போய். உதாரணத்துக்கு உங்களோட ப்ராஜெக்ட் டியூனால் டெய்லி 2 மணி நேரம் தூக்கத்தை இழக்கிறீங்க. இப்படி அந்த வாரம் ஃபுல்லாக இழந்த தூக்கத்தை வீக்கெண்டில் தூங்கி மேட்ச் பண்ணிப்போன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் மறுபடியும் மண்டே வேலைக்கு போகும்போது அதிக அளவு தூக்கத்தை ஃபீல் பண்ணுவீங்க. இதை ஸ்லீப் டெப்ன்னு சொல்கிறாங்க. நேஷனல் ஸ்லீப் ஃபவுண்டேஷன் 2005 நடத்தின சர்வேல இதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ டெய்லி மினிமம் அவர்ஸ் நம்ம தூங்கணும். ஆனால் இந்த நேரம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேஞ்ச் ஆகும். நம்ம படத்தில் பார்க்குற ஜோம்பிங்கிற ஒரு விஷயம் நிஜமாகவே இருக்குது. இது உண்மை தான். அதாவது எந்த ஒரு ஹியூமன்ஸும் நம்ம மூவியில் பார்க்குற மாதிரி பயங்கரமான பசியில் இருக்கிற ஜோம்பிஸாக மாறினதில்லை. ஆனால் இது விலங்குகளோட சாம்ராஜ்யத்தில் இருக்குது. இந்த பூஞ்சையோட பேர் ஆஃபியோ கார்டிசிப்ஸ் யூனிலேட்ரல்ஸ். இது தாய்லாந்தில் இருக்கிற டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் ரொம்பவே இருக்குது. எறும்புகளோட உடம்புக்குள்ளே இந்த ஃபங்கஸோட கெமிக்கல் போய் எறும்புகளை மொத்தமாக தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிறோம். இதனால் அந்த எறும்புகள் தன்னோட குடும்பத்தை விட்டு வேறு ஸ்பெஷலான மரம் இல்லைன்னா இலையை தேடி போகும். அதாவது அந்த ஃபங்கஸ் வளர ஏற்ற இடத்துக்கு போகும். அந்த எறும்புகளில் போன கெமிக்கல் வளர்ந்து வெளியே வந்து விதைகளை பறக்கும். எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணதுன்னு பாருங்கள். இதை தான் ஜோம்பி ஆண்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம பூமியில் வளர்கிற மிகப்பெரிய உயிரினதுனால் ப்ளூவேல்ஸ் அப்புறம் ஆப்பிரிக்க யானைகள். ஆனால் இது உண்மை இல்லை. என்னதான் இந்த உயிரினங்கள் ரொம்ப பெருசாக இருந்தாலும் இதை விட சைஸில் பெருசாக ஒன்று இருக்குது. அதாவது ஆரகனில் இருக்கிற ப்ளூ மவுண்டன்ஸில் ஹனி ஃபங்கஸ்னு ஒன்று இருக்குது. இதோட நீளம் மட்டும் கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்டர். அதாவது கிட்டத்தட்ட 7 புர்ஜ் கலிஃபாவோட ஹைட்டுக்கு சமமாக இருக்கும். ஆனால் இதை விட ஆச்சரியம் என்னென்னா இது இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் முக்கியமானது இதை நம்மளால் சாப்பிட முடியும். அடுத்து வான்கோழிகள் வைக்கப்படும்னு நம்ம ரொம்ப பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது உண்மை தான். நம்ம மனுஷங்க மாதிரியே வான்கோழிகள் சந்தோஷத்தில் அப்புறம் கோபத்தில் இருக்கும்போது அதோட தலை கழுத்து பகுதியில் இருக்கிற தோல் பகுதி ரெட் கலர்லனா லைட் ப்ளூ கலரில் மாறும். அப்புறம் அதோட கழுத்துக்கு கீழே தொங்கிட்டு இருக்கிற ஃப்ளெஷி ஸ்கின்னை ஸ்னூடுன்னு சொல்லுவாங்க. இதுவும் வான்கோழிகள் எக்ஸைட் ஆச்சுன்னா சிவப்பு நிறத்தில் மாறும். நம்ம கிட்ட மொத்தம் 5 சென்சஸ் தான் இருக்குது. இது உண்மை இல்லை. அதாவது நம்ம கிட்ட எத்தனை சென்சஸ் இருக்குன்னு எந்த விதமான அக்யூரேட் நம்பரும் கிடையாது. சில பேர் 5, 7, இன்னும் சில பேர் 14, 24, 57 சொல்கிறாங்க. நம்மளோட பேசிக் சென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறது, கேட்குறது, சுவாசிக்கிறது, டேஸ்ட் பண்ணுறது, அப்புறம் டச் பண்ணுறது. இதை தவிர மூமெண்ட், நம்மளோட பாடி பொசிஷன், வெப்பநிலை, நம்ம பேலன்ஸ், அப்புறம் நம்மளோட ஹார்ட்டை ஃபீல் பண்ணுறதுன்னு பல சென்சஸ் இருக்குது. வௌவால்களுக்கு கண்ணு தெரியாது. இது உண்மை இல்லை. அதாவது வௌவாலோட கண் பார்வை நைட் நேரத்தில் நம்மளை விட பெட்டராக தெரியும். ஆனால் இதனால் பகல் நேரத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா வௌவால்களால் பிளாக் அண்ட் ஒயிட்டை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்புறம் வௌவால்களுக்கு கண்ணு தெரியாதுங்கிறது ஒரு கட்டுக்கதையாக வந்தது காரணம் வௌவால்கள் வெளியே பறக்கும்போது அதோட சோனார் சவுண்டை வச்சு பாதையை தீர்மானிச்சதுனால தான். யூனிகார்ன்ஸ்னு ஒன்று நம்ம உலகத்தில் இருக்குது. இது உண்மை தான். யூனிகார்ன்ஸ் இருக்கிறது உண்மை தான். ஆனால் இது குதிரை இனத்தில் இல்லை. அதாவது மான்கள் இனத்தில் தான் யூனிகார்ன்ஸ் இருந்ததாக சொல்கிறாங்க.
அதாவது மான்களோட ஒரு வகை இனத்துல மரபணுல வர்ற மாற்றத்தினால இந்த மாதிரி ஒரே ஒரு கொம்பு வச்சிருக்கும். இதை தான் பல வருஷத்துக்கு முன்னாடி யூனிகார்ன்ஸ் ஒன்று இருந்ததா சொல்லியிருக்காங்க. தேனை எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் கெட்டு போகாது, இது ஒரு கட்டுக்கதை. தேனை எந்த பொருளை வச்சும் கவர் பண்ணாமல் ஒரு ஈரப்பதமான என்வரான்மெண்ட்ல வச்சோம்னா அது கெட்டு போயிடும். ஆனால் தேனை கவர் பண்ணிட்டு எந்த விதமான தண்ணியும் அதுக்குள்ளே போகலைன்னா தேன் எப்பவும் கெட்டு போகாது. அதாவது ஒரிஜினல் ஹனியில் ஆன்டி ஃபங்கல் அப்புறம் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அதில் எந்த விதமான உயிரும் வாழ முடியாது. இதனால் நீங்கள் தேனை எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணியும் சாப்பிடலாம். ஆரஞ்சு பழம் எப்பவும் ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும், இது உண்மை இல்லை. ஸ்வீட் ஆரஞ்செல்லாம் டேஞ்சரின்ஸ் அப்புறம் பொம்மேலாவோட ஒரு ஹைப்ரிட் வகை. அதோட பிரைட் கிரீன் ஸ்கின் சூரியனோட கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்குது. அப்புறம் நல்ல ஹாட்டான கிளைமேட்டில், அதாவது சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் ஆரஞ்செலாம் நல்ல பிரைட்டான க்ரீன் கலரில் தான் இருக்குது. அடுத்து நம்ம குடிக்கிற ஸ்ட்ராபெரி ஃப்ராப்பச்சினோவில் பூச்சிகள் இருக்குது. இதில் கஷ்டமான விஷயம் என்னென்னா இது உண்மைதான். இந்த ஜூஸில் இருக்கிற சிவப்பு கலர் காச்சினீலுங்கிற பூச்சிகளை சின்ன சின்னதாக அரைச்சி பிறகு அதிலிருந்து தயாரிக்கிற டையை தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. இதே ப்ராசஸ் தான் உலகத்தில் இருக்கிற பல கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் 2015 வருஷம் ஸ்டார்பக்ஸ் கம்பெனி அவங்களோட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ரெட் கலர் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாங்க. தீப்பிடிச்சதை அணைக்கிறதுக்கு ஃபயர் ஃபைட்டர்ஸ் நல்ல ஈரப்பதமான அதாவது வெட்டர் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது 100% உண்மை. அதாவது தீப்பிடிக்கிறத ஃபாஸ்ட்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் அணைக்கிறதுக்கு ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஒரு வித்தியாசமான கெமிக்கலை அவங்க யூஸ் பண்ணுற வாட்டரில் ஆட் பண்ணுவாங்க. இந்த கெமிக்கல்ஸ் அந்த வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷனை குறைச்சி பிறகு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெட்டர் வாட்டர் அந்த தீப்பிடிக்கிற ஆப்ஜெக்டில் நார்மல் வாட்டரை விட நல்ல ஊறவும் செய்யும். ஈஃபில் டவர் கட்டின 20 அப்புறம் இடிச்சிருக்க வேண்டியது, இது உண்மையானதுதான். ஈபிள் டவரை கட்டினதுக்கான காரணம் உலகத்தோட மத்தியில் ஃப்ரான்ஸோட இண்டஸ்ட்ரியல் பவரை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான். அப்புறம் இதை டிசைன் பண்ணவங்க ஆண்டனாவையும் டிரான்ஸ்மிட்டரையும் டவரோட டாப்பில் வச்சாங்க. 1889 கட்டின இந்த டவரை 1909 இடிக்கணும்னு நினச்சாங்க. அப்புறம் கடைசியாக ஒரு ரேடியோ டெலிகிராஃப் ஸ்டேஷனாக இந்த டவரோட மதிப்பை உணர்ந்த பிறகு இந்த எண்ணத்தை மொத்தமாக கைவிட்டாங்க. தலையில் இருக்கிற பெயின் அதாவது லைஸ், நார்மலாக அழுக்கான ஹேரை தான் ப்ரிஃபர் பண்ணும், இது உண்மை இல்லை. இதில் உண்மை என்னன்னா நார்மலாக பெண்கள் தலைமுடி சுத்தமாக இருக்கிறத பற்றி நினைக்கிறதே இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா அதுங்களுக்கு தொங்குறதுக்கு ஒரு ஹேர் வேணும், அது எப்படி இருந்தாலும் அதாவது கிளீனாகவோ இல்லை அழுக்காவோ இருந்தாலும் அதுங்களுக்கு கவலையே இல்லை. அடுத்து இந்த பெண்கள் நம்மளோட ஸ்கேல்ப்ஸை தான் உணவாக சாப்பிடும், இதில் நம்ம ஹேரை தொங்குறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறோம். வாழைப்பழங்கள் எப்பவும் கீழேருந்து மேல் நோக்கி தான் வளரும், இது உண்மைதான். வாழைப்பழங்கள் இயற்கையாகவே பெருசாக வளரும்போது சூரியனை நோக்கி தான் வளரும், இதனால தான் இந்த வாழைப்பழங்கள் எப்பவுமே கருவாக இருக்கும். ஆர்குமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் புக்கையே உருவாக்குனாங்க, இது 100% உண்மை. இந்த புக்கை 1955 பப்ளிஷ் பண்ணாங்க. இப்படி இதை உருவாக்குறதுக்கு காரணம் யூரோப்பில் இருக்கிறவங்க எது வேகமான கேமிங் பென் ஆர்குமெண்ட் பண்ணதுனால தான். அப்புறம் இதை பார்த்த இந்த புக்கோட மேனேஜிங் டைரக்டர் கின்னஸ் ப்ரூவரி ஒரு காமனான புக்கை கிரியேட் பண்ணணும்னு நினச்சாரு. அடுத்து அதில் எல்லா விதமான ரெக்கார்டையும் பப்ளிஷ் பண்ணார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி. இது உங்கள் நண்பன் அரவிந்த்.